ஒரு பண்டிதனுக்கும் பாமரனுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? நம்ம ஆட்ட அறிவிலிகள், அதோ நல்ல படிச்ச சான்றோகத்தர் இருக்கார். நம்மாழ்வாருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் ஒரு துன்பத்தை அனுபவிக்கும் போது சந்தோஷப்படுறார், நான் துன்பத்தை அனுபவிக்கும் போது வருத்தப்படுறேன். ஏனெனில் துன்பத்தை அனுபவித்தால் என் பாபம் குறைஞ்சிப்படுத்து, ஆகவே பெருமானை அடைவதற்கு தடங்கலாக இருக்கும் பாபம் ஒழிந்தது என்று அவர் நினைக்கிறார். எனக்கு அந்த புத்தி இல்லை பாருங்க, நான் துன்பத்தை அனுபவிச்சா பாபம் தொலைகிறதுன்னு எனக்கு தெரியலையோ இல்லையோ, அதனால ஒரு ஒரு தரம் துன்பத்தை அனுபவிச்சேன் வருத்தப்பட்டுட்டே இருக்கேன். இதுக்கு நான் பண்ணிருக்கிற பாபம் குறையறதுக்கும் பகவான் அடையறதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சுபடுத்தினால் அப்பதான் இந்த துன்பத்தை கண்டு கலங்காம இருக்கும். ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கத்தில் விஷம் வைத்தார்கள். அப்பேற்பட்ட ராமானுஜர் பரமபக்தர், சன்னியாசி, அவருக்கு ஸ்ரீரங்கத்துல விஷம் வச்சு கொல்ல பார்த்தா. அதுக்கப்புறம் அவர் மேலக்கோட்டைக்கு போய் அப்புறம் அங்கேயே மாற்றி இருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஊர்லயே இருக்க முடியாத மேலக்கோட்டைக்கு போனார். எல்லாமே கேள்விப்படுறோம், ஏன் திருவங்கியாழ்வார் சிறையில் அடைக்கப்பட்டார், தொண்டரடிப்புடியாழ்வார் சிறையில் அடைக்கப்பட்டார், திருப்பாணாழ்வாரோ ஒருத்தர் அவமானமே படிச்சுட்டார், ஆள வந்தாருக்கு ராஜபடவைங்கிற நோய் வந்து கட்டப்பட்டிருக்கார், எத்தனையோ மகாச்சாரியர்கள் எத்தனையோ துன்பத்துக்குள்ளா இருக்கார். ஆனா அவர்கள் அந்த துன்பமா எடுத்துப்பாடானால் துன்பப்பட துன்பப்பட பாபம் கழிகிறது என்றுதான் அவ எடுத்துட்டு இருக்காளே தவிர அதை கண்டு கலங்கினதே கிடையாது. அப்ப ஒருத்தன் பண்டிதன்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியுமோ வித்தியாசம், துன்பங்களை படும் போது அதன் உண்மையை புரிந்து கொண்டு கலங்காமல் இருந்தால் பண்டிதன், துன்பப்படும் போது அதன் உண்மை தெரியாம கலங்கி கவலைப்பட்டால் பாமரன். இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர